मिचकाल मूणु वर्षमा दूर मार्ग कैटे पाक दूर मार्ग अभी तर अभी तर इन मुझे போன பையனா நாங்க அந்த ஜிஎம் தோர வந்தது ஜிஎம் தோர கிட்ட லெட்டர் கொடுத்ததுக்கு எங்க பெரிய தோர சாரே சொன்னாரு மூணு கிழம டைம் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் தங்கா மாதிரி இந்த ரோட்ட செஞ்சு தரேன்னு போன வருஷம் நாலாம் மாசம் சொன்னாரு இப்ப மறு 2018 வந்துருச்சு இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு இல்ல நாங்க இதனால எங்க வீட்ல எங்க அண்ணன் அந்த மகளை நாங்க இறந்துட்டு போல காலமா இன்னும் இருக்குறோம் அதுக்கு கூட இன்னும் இந்த தோரத்து நிர்வாகம் ஒரு நிர்வாகம் இது எடுக்காம இருக்குது முயற்சி எடுக்காம இருக்கு இந்த ரோட்டனால தானே இந்த டாக்டரும் சேர்ந்து தானே எங்க அண்ணன் அந்த மகவுன வீ கட்டறதுல இருந்து கீழே விழுந்து இந்த ரோட்ல கொண்டு போக லேட் ஆகி இறந்து போயிருச்சு இன்னும் அந்த டாக்டர் கூட அதுக்கு ஒரு அறிவிக்காம இருக்காரு தானே இந்த ரோட்டனால தானே இவ்வளவு இதா வந்திருக்கு ஒரு கர்ப்பிணி தாய்மார்களை கூட கொண்டு போவே இல்ல நீ நாங்க புள்ளங்கள எங்க இருந்து நீ ஸ்கூலுக்கு அனுப்புறேனா கூட 3000 4000 கேக்குறாங்க இந்த ரோட் சரியில்லாதனால நாங்க ஒரு அவசரத்துக்கு போனா 1000 ரூபாய் கேக்குறாங்க எங்களுக்கு என்னமா ஒரு நடவடிக்கை வேணும் தானே இவ்வளவு நாளா நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்க்கணும் இந்த தோரமார்க்கம் சொல்றனால நாங்க தோரத்து தலவர் பேச்ச கேட்டுக்கிட்டு இவ்வளவு நாளா இருந்தோம் நாங்க இப்ப யார் பேச்சும் கேக்குறதுல இந்த தோர வந்து இது என்னமா ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் நாங்க வேலைக்கு போவோம் 3 வருஷம் ஆச்சுங்க தோரமார்க்கிட்ட சொல்லி 3 வருஷத்துல செஞ்சி தரேன் செஞ்சி தரேன்னு எங்களுக்கு செஞ்சி கொடுத்த பாடல ஆனா நிதி ஒதுக்கி இருக்கு இப்போ ஒரு நாளைக்கு 50000 கிலோ தேயிலை ஏத்துறாங்க லோரி ஏன் சேர்ந்த ரோட்ட செய்யலாது ரோட்ட செய்யலாங்க ஒரு நாளைக்கு நாங்க 500 ரூபாய்க்கு தான் வேலை செய்றோம் வீலுக்கு 800 ரூபாய் கொடுக்குறோம் எங்களால கொடுக்கலங்களா புள்ளைகளை படிக்க வைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் எங்களுக்கு செய்ய ஆளுங்களா ஏன் இந்த ரோட்ட செய்யலாது இந்த தரமா இருந்தா இப்ப கூட கொண்டு வந்து மேல தூள் லாரி நிப்பாட்டி வச்சிருக்காங்க நாங்க செஞ்சிருக்கோம் இந்த கல்ல எல்லாம் ஒதுக்கி போட சொன்னாங்க நாங்க ஏழாவது நிட்டோம் இப்ப நாங்க வேலைக்கு போயிட்டோம் சொன்னா அந்த கல்ல எல்லாம் தூக்கிங்கிட்டு போட்டு தூள் லாரி போயிட்டு பனிய தூள் எல்லாம் ஏத்திருப்பாங்க எங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு கொடுக்க சொல்லுங்க அப்படி இல்லன்னு சொன்னா பெரிய துறை வர சொல்லி லெட்டர் ஒன்னு எழுதி எங்களுக்கு இப்ப கொடுங்க அவங்க சொல்றாங்க நானும் என்ன செய்யறேன்டா இப்படி வந்து நடந்ததால இது கட்டாயம் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் வந்து அவங்களுக்கு கம்பெனி அனுப்புறேன் சரியா சார்ட்ட கொஞ்சம் பாத்துட்டு இங்க ஆக்கல் நான் ஸ்டேக் ஒன்னு அடிக்கல சார் இங்க இல்ல இல்ல நான் இப்ப பாத்துட்டு நான் இந்த கம்பெனிக்கு நான் ஒரு லெட்டர் வந்து அனுப்புறேன் இப்படி மக்களுக்கு இப்படி பாதிப்பான இருக்கு பாதை இத செய்யச்சிரு நான் ஒரு லெட்டர் வந்து அனுப்புறேன் சரியா அதுக்கு அதுக்கும் இனி ஒரு இது உண்டு இல்லடி நாம அது கம்பெனியால எப்படி மாசம் மாசம் அளந்து தரலாம் கம்பெனியால நம்ம என்ன சரி சொல்ற நேர சார் அளப்பாங்க சார் அளந்து ஒரு 4 டீம் மாசம் மாசம் நாலு டீப் அளந்துட்டு இப்ப ஜிஎம் சார் சொன்னாரு அவர் ஃபேக்டரி சொன்ன மாதிரி தங்க மாதிரி நான் செய்யறேன் இந்த ரோட் அப்படின்னா நல்லா இருந்த ரோடு சார் இந்த ஃபேக்டரி வெஹிக்கல் நிறைய வர வெஹிக்கல் தானே வர சார் ஃபேக்டரி செய்யற நேரம் நல்ல ரோடு போயிட்டு ரோட்டே இல்லாம ரொம்பவே கஷ்டம் சார் கொஞ்சம் பணிய போனீங்கன்னா சார் நான் போய் பாக்குறேன் எத்தனை பேர் 2 லட்சம் கம்பெனி சல்லியும் கொடுத்துருக்கு சார் சரி அதான் நான் போய் பாக்குறேன் நான் ஒரு லெட்டர் அனுப்புறேன் நான் லெட்டர் நிறைய லெட்டர் அடிச்சிருக்கோம் சார் நான் அனுப்புறேன் ரோட்ல கொண்டு 2 வயசு கேர்ள் வந்து டைம் கொண்டு வரலன்னு தான் அதை கூட இந்த டாக்டர் சார் வந்து டைம் போக இதை சொல்லியிருக்க மாட்டாரு வேற மாதிரி தான் தூர வரத்துல இறந்துட்டான் இந்த பேரு வைஃப் கூட இங்க எனக்கு வச்சிருக்கோம் சரி எல்லா இதையும் இல்லை நான் போட்டுனா அவங்களோட ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறேன் உடனடியாக அதை செய்யறதுக்கு இது பண்ண சொல்லி அப்படி இல்லாட்டி நாம் அதுபடி ஒரு இது வந்து அடித்து ரோட்டை செய்ய சொல்கிறேன் நீங்கள் அவங்களோட வேலைகளுக்கு நீங்கள் போய் இது பண்ணுங்க கால் பண்ணினேன் அவருக்கு கால் பண்ணுங்க மலையில போய் கொஞ்ச நேரம் ஒரு அரவர்ல வந்துருவாரு அப்ப எங்க இருந்தா வருவாரு ஆனா நல்லா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வரவே மாட்டாங்க எடுத்துட்டு